புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலுக்கு கடந்த 1996 ஐந்து வயதில் அழைத்து வரப்பட்டது லட்சுமி யானை. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் நெருக்கமான யானையாக லட்சுமி திகழ்ந்தது. லட்சுமி என பெயரிடப்பட்ட பெண் யானைக்கு தந்தமும் இருந்ததால் விசேஷமான யானையாக பக்தர்களால் கருதப்பட்டது. விழா நடைபெறும் நாட்களில் லட்சுமி யானை தனது காலில் கொலுசுடன் நடந்து வரும் கொள்ளை அழகை காண்பதற்காகவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மணக்குள விநாயகர் கோயிலுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டு வந்தனர். கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடைபெறாத நிலையில் கோவில் நிர்வாகம் வனத்துறை அறிவுறுத்தல் படி லட்சுமி யானை வேதபுரீஸ்வரர் கோயில் வளாகத்தில் இருக்கும் கொட்டிலில் 15 நாட்கள் ஓய்வெடுத்து வந்தது. நீரிழிவு நோயால் காலில் புண்ணுடன் அவதியுற்று வந்த லட்சுமி யானையின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஊட்டச்சத்து மருந்துகள் அளிக்கப்பட்டு வந்தது. ஓய்வு காலத்திற்கு பிறகு யானை லட்சுமி கோயிலுக்கு கம்பீரமாக திரும்பும் என பக்தர்கள் நினைப்பு பொய்த்து போகும் என யாரும் நினைக்கவில்லை. வழக்கம் போல லட்சுமி யானையை ஈஸ்வரன் கோயில் இருப்பிடத்திலிருந்து நடைப்பயணத்திற்கு பாகன் அழைத்துச் சென்றபோது கல்வே கல்லூரி அருகே சாலையில் மயங்கி விழுந்தது. உடனடியாக யானை லட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தனர். இதனை அறிந்த கோயில் நிர்வாகம் நடை சாத்தியதுடன் யானை லட்சுமிக்கு பக்தர்கள் அஞ்சலிக்கு ஏற்பாடு செய்தது. கோயில் யானை இறந்ததை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்த பக்தர்களும் பொதுமக்களும் சம்பவ இடத்துக்கு வந்து கண்ணீர் மல்க நீண்ட வரிசையில் நின்று யானையின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பலர் கண்ணீர் விட்டு கதறி அழுதது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த லட்சுமி யானை பிறந்திருக்கிறது. இந்த யானை இறந்தது இந்த பொது மக்களிடையே பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. லக்ஷ்மி வந்து நான் இந்த ஊரில் வந்து நான் வந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய இழந்த ஒரு ஃபீல் தான். ஏன்னா வந்து லக்ஷ்மி வந்து பாண்டிச்சேரியோடைய செல்ல குழந்தை. அது இந்த மாதிரி சடனாக வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்தது ஏற்றுக்கவே முடியல. லட்சுமி யானையின் இறப்பை அறிந்து அதிர்ச்சியடைந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். லட்சுமியின் மரணம் ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்பட்ட இழப்பு போன்றது என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேதனை தெரிவித்தார். மலக்குள விநாயகரின் தங்கத்தேர் வரும்பொழுது தேர் போல கம்பீரமாக அதை வழிநடத்தி செல்வாள். இவையெல்லாம் நம் மனக்கண் முள் நிற்கிறது. தொழ வருபவர்களுக்கு தோழியாக இருந்தால் அவளது இழப்பை நாம் எப்படி தேற்றிக் கொள்வோம் என்றே தெரியவில்லை. ஆக புதுவை மக்களின் ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள இழப்பாகத்தான் இதை பார்க்கிறார்கள். பொதுமக்கள் பக்தர்கள் கண்ணீர் அஞ்சலியை தொடர்ந்து லட்சுமி யானையின் இறுதி ஊர்வலம் கோயிலிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களுடன் புறப்பட்டது. ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் அனைத்தும் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டது. யானை லட்சுமிக்கு பிரியாவிடை அளிப்பதற்காக இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் திரண்டனர். மக்கள் வெள்ளத்தில் நடைபெற்ற லட்சுமி யானை இறுதி ஊர்வலம் கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள வனத்துறை வளாகம் அருகே முடிவடைந்தது. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அங்கு தோண்டப்பட்டிருந்த ஆழமான பள்ளத்தில் லட்சுமியின் உடல் கிரேன் உதவியுடன் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. புதுச்சேரி மக்களின் பேரன்பை பெற்ற 32 வயது யானை லட்சுமியின் மறைவு மணக்குள விநாயகர் கோயிலுக்கு மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கும் பேரிழப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். புதுச்சேரியிலிருந்து சிறப்பு செய்தியாளர் ராஜகுமாருடன்
விஜயகுமார், நியூஸ் செவன் தமிழ்.